வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உலகத்தில் கொரோனாவை விட வேகமாக பரவிட்டுருக்க ஒரு விஷயம் ஜூன் இருபத்தொன்னோட நம்ம எல்லாம் அழிய போகிறோங்கிறது தான் என்னது உலகம் அழியப்போதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இப்படி ஒரு பீதியை கிளப்பி பேதியை வர வச்சிங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது ஒரு மனுஷன் போட்ட ஒரே ஒரு ட்வீட்டால் இந்த உலகமே கொரோனா கூட சேர்த்து இப்போ இதையும் பேச ஆரம்பிச்சிருச்சு கொரோனா கொரோனான்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரையும் இந்த உலகம் அழிய போகுதுன்னு பேச வச்ச அந்த நல்ல மனுஷன் யார் அவர் அப்படி என்ன ட்வீட் போட்டார் உண்மையிலேயே இந்த உலகம் அழியே தான் போதா இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் பிரியன் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ உள்ள போகலாம் தமிழ் பேசும் நல் உலகிற்கு தமிழ் பிரியனின் இனிய வணக்கங்கள் விழுவது வீழ்ச்சி என்று விழுந்தே கிடப்பதே வீழ்ச்சி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வாயில் நுழையாத இந்த ரெண்டு வார்த்தையை ஒரு வாட்டி படித்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்மந்தோன்னு வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் டூ தௌசண்ட் டுவெல் ருத்ரம் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்தப்பறந்தான் ஓ உலகம் அழியிறதுனா இப்படி தான் அழியுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தையே நமக்கு உண்டு பண்ணிச்சு அது வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலேயே இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துகிட்டு இருந்துச்சு என்னடா சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே உலகம் அழிஞ்சிருக்கணுமா இது பற்றிலாம் எனக்கு யாருமே எதுவுமே சொல்லியன்னு யோசிக்கிறீங்களா அன்றைக்கி நம்மள்ட்ட மொபைலும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடுற நியூஸ் சேனல்ஸும் கிடையாது இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்துலேயே ரிக்கி பாண்டிங் பேட்டில் ஸ்பிரிங் இருந்துச்சு அதனால்தான் இந்தியா தோத்துச்சு அப்படிங்கிற வதந்திலாம் வேறு லெவல் ரெண்டாயிரத்தி மூணில் நிபுரு அப்படிங்கிற பூமி மாதிரியே இருக்க ஒரு கிரகம் பூமியில் வந்து மோத போகிறதுதாகவும் அதனால் உலகமே அழிய போகிறதாகவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு பெரிய வதந்தி பரவிட்டு இருந்துச்சு ஆனால் அன்னைக்கே நாசா இப்படி ஒரு கிரகமே கிடையாது நாங்கள் கால்குலேஷன் போட்ட வரைக்கும் இந்த மாதிரி எந்த கிரகமும் பூமி மேலே வந்து மோத போகிறதும் கிடையாது அப்படின்னு தெளிவாகவே அறிக்கை விட்டாங்க நாசாவே சொன்னாலும் நம்ம மக்கள் இதை நம்பாமல் கொஞ்சம் பயத்தில் தான் ரெண்டாயிரத்தி மூணு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு முடிஞ்ச அப்புறம் தான் மக்களுக்கு இதை பற்றி ஒரு பயம் போக ஆரம்பிச்சது அப்பாடா ரெண்டாயிரத்தி மூணு முடிஞ்சிது உலகமும் வழியில் இனி நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்கும் போதே அப்படிலாம் அவங்கள விட முடியாது மாயன் கேலண்டர்னு அடுத்து ஒரு இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் அவங்களை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி சிலர் கிளம்புனாங்க மெக்சிகோ போன்ற நாடுகளை உள்ளடக்கிய மீசோ அமெரிக்கா அப்படிங்கிற ஏரியாவில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் தான் இந்த மாயன்ஸ் இந்த மாயன் மக்கள் சயின்ஸில் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னு பல ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க இந்த மாயன் மக்கள் தங்களோட நாட்களை கணக்கிடுவதற்கு யூஸ் பண்ண மெத்தட் தான் மாயன் கேலண்டர்ஸ் இந்த மாயன் கேலண்டர்ஸ் மொத்தமாக ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷங்களை உள்ளடக்கியது இவங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணாமல் போனதால் அதுதான் உலகத்தோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற முன்னூற்றறுபத்தஞ்சு நாள் கொண்ட கேலண்டரை கிரிகோரியன் கேலண்டர்னு நம்ம சொல்கிறோம் மாயன் கேலண்டரை கிரிகோரியன் கேலண்டருக்கு கன்வெர்ட் பண்ணனா டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் தான் உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பீதியை கிளப்பி விட்டாங்க இந்த வதந்தியை மக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்த டூ தௌசண்ட் டுவெல் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் இந்த மூவி வந்தப்புறம் மக்கள் இந்த கான்செப்டை ரொம்பவே நம்ப ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தொன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் சேனலை மாற்றி மாற்றி பூகம்பம் எங்கேயாவது வருதா சுனாமி எங்கேயாவது வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மத வழிபாட்டு தலங்கள்லேயும் வீடுகள்லேயும் இந்த உலகத்துக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி டூ தௌசண்ட் டுவெல் உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட நம்பிக்கையும் கொஞ்சம் லைட்டாக அசைச்சு தான் பார்த்துச்சு பட் டூ தௌசண்ட் டுவெல் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டும் மற்ற நாள் மாதிரியே அமைதியாக எந்தவித சலனமும் இல்லாமல் நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு ஒரு வழியாக டூ தௌசண்ட் டுவெல் கான்செப்ட்டும் முடிஞ்சுதுன்னு நம்ம மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க நீங்களாம் அப்படி ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டாரு அவர் ட்விட்டரில் பண்ண ஒரே ஒரு ட்வீட் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் அந்த ட்வீட்டில் தம்பி நீங்கள் மாயன் கேலண்டர் படி போட்ட கால்குலேஷன் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண மறந்துட்டீங்க அந்த சின்ன விஷயத்தை ஆட் பண்ணிங்கன்னா உலகத்தோட கடைசி நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட ஜூன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த கிரிகோரியன் கேலண்டர் அக்செப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரீசன் என்னன்னா இது பூமி சூரியனை எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத பேஸாக வச்சு உருவாக்குனதால் இந்த கிரிகோரியன் கேலண்டரை நம்ம எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்கவுங்க ஒரு ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கேலண்டர் தான் ஜூலியன் கேலண்டர் இரநூத்தி அறுபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜூலியன் கேலண்டர்லேருந்து க்ரிகோரியன் கேலண்டருக்கு மாறணும் ஜூலியன் கேலண்டரில் பார்த்தா மொத்த நாட்களோட எண்ணிக்கை முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் அதுவே கிரிகோரியன் கேலண்டரில் மொத்த நாட்களோட எண்ணிக்கை முந்நூற்றி ரெண்டு கேலண்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது மாயன் கேலண்டர்லேருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும் போது இரநூத்தறுபத்தெட்டு வருஷமாக இந்த பதினோரு நாள் கால்குலேஷனை நம்ம விட்டுவிட்டோம் அப்படிங்கிறத அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயம் வருஷத்துக்கு பதினோரு நாள்னு இரநூத்தறுபத்தெட்டு வருஷத்துக்கு நம்ம மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாளாக மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுனால வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணும் போது அப்ராக்சிமேட்டாக எயிட் இயர்ஸ் வந்துச்சு ஸோ நம்ம மிஸ் பண்ண இந்த எய்ட்டி இயர்ஸை அவர் கால்குலேஷனில் எடுத்துக்கிட்டு மாயன் கேலண்டரை ஜூலியன் கேலண்டருக்கு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும் போது நம்ம இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெலில் இருக்கோம் ஸோ இந்த வருஷத்தோட ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த உலகம் அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார் அந்த மனுஷன் ட்வீட் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயில நுழையாத மாதிரி ரெண்டு வார்த்தையை உங்கள்கிட்ட கொடுத்து படித்து பார்க்க சொன்னேன் அது ஏதோ ரெண்டு வார்த்தை கிடையாது இந்த வதந்தி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த சயின்டிஸ்ட்டோட பேர் தான் இந்த வார்த்தைகள் இவர் பற்ற வச்ச இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக தீயாக பரவிட்டு இருந்தாலும் நாசா இதை ரொம்பவே கூலாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் டூ தௌசண்ட் டுவெலில் சொன்ன மாதிரியே தான் இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு அழிவு இல்லை அது அழியிறதுக்கான எந்த அறிகுறியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஸோ யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் எப்படி நம்மள கிராஸ் பண்ணி போச்சோ அதே மாதிரி தான் இந்த டேட்டும் நம்மளை கிராஸ் பண்ணி போக போகுது ஸோ இதை பற்றி யாரும் பெருசாக உரி பண்ணிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் இந்த ரூமரை ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ரொட்டின் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்